சூர்யா கோல் கவரிங் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர், ஆல் டைப்ஸ் ஆஃப் எய்டி ஸ்டோன், குந்தன், விக்டோரியன், மேட் ஃபினிஷ், ஆன்டிக், ஃபார்மிங் அண்ட் கவரிங் ஜுவல்லரி, ஏ டு இசட், ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரைடல் கலெக்ஷன்ஸ். நான் ஒரு கட்டம் நடத்தி பார்க்குறேன். அது அது எதுக்கு இப்போ, அது எதுக்கு இப்போ, நான் நடத்தும் போது தெரிய வரும் தானே. அது என் கட்சி பிரச்சனை. தம்பி, சர்வாதிகாரம் இல்லாத எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது. நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும். நம்ம கட்சினா அதை பேச வேண்டியதில்லை தம்பி. இங்க பாருங்க தம்பி, சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்காது. இது நான் இல்லை, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. ஏன்னா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா, எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க. ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலேயே இல்லைனா, 10 முறை இது வீட்டு பாடமா எழுதிட்டு வான்னு சொல்றது மாணவன் பார்வையில சர்வாதிகாரமா தெரியும். ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும். கட்சினா அப்படி கிடையாது தம்பி. தம்பி, கட்சினா அப்படி கிடையாது. ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன்னா கொம்பாதி கும்பலாக இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு போ, நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்துக்க, போய் உன் யாரு வேணாண்டா. அவருக்கு உரிமை கிடையாது தம்பி, அப்படி யாரும் உரிமை கிடையாது. இது கட்சி பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன், நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க. இது ரொம்ப சாதாரண தம்பி. இது ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனையா, இது நாட்டு பிரச்சனையா, நாட்டு பிரச்சனையா, இது மக்களுக்கு பிரச்சனையா, அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி, சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு கொடுத்துட்டாருல, வேணா போடுங்க. நான் என்ன பேசுகிறேன், நீங்க பேசுறீங்க. அதனால அதனால விலைவாசி ஏறிடுச்சு, அதனாலதான் அந்த மக்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அப்படியே தான் இருக்கா, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சா இல்ல? அதை விடுங்க.